இலங்கையின் சிரேஷ்ட அதிகாரிகளுக்கு தடை விதியுங்கள். பிரித்தானிய அரசிடம் கோரிக்கை. தமிழர்களின் காணிகளை அபகரிக்கவே ஜாலிலிருந்து இரவோடு இரவாக ஆவணங்கள் எடுத்துச் செல்லப்பட்டன. சுமந்திரன். நீதி வேண்டிய உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் இணைந்து கொண்ட இளைஞர்கள். இலங்கையில் கோவிஷீல்டு தடுப்பூசி ஏற்றிக்கொண்டவர்களில் 30 பேருக்கு குருதியுறைவு. மஹிந்தவை யாரும் நெருங்க முடியாது. ஜனாதிபதி கோட்டாபய சூளுரை. ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையில் விடுதலை புலிகளின் கொடி. துப்பாக்கி ஏந்தியது ஏன்? யாழ்ப்பாண தலைவர்களை சாடும் பிள்ளையான். கொழும்பு அரசியலில் ஏற்பட்ட மாற்றம். பாராளுமன்றம் செல்கின்றார் ரணில். ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை குறித்த திருத்தப்பட்ட தீர்மானம் வெளியானது. யாழில் புதனன்று இடம்பெறும் பேரணிக்கு தமிழரசு கட்சி ஆதரவு. புலமை பரிசில் உயர்தர பரீட்சைகள் ஆகஸ்டில் இடம்பெறாது. புதிய கால அட்டவணை அறிவிக்கப்படும். ஜெனீவாவில் இலங்கைக்கு எதிராக இதுவரை 20 நாடுகள் வாக்களிக்க இணக்கம். பிரித்தானிய மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்ட இலங்கையின் சிரேஷ்ட அதிகாரிகளுக்கு எதிராக தடைகளை விதிப்பது குறித்து ஆராய வேண்டும் என பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் வீரேந்திர சர்மா வேண்டுகோள் விடுத்துள்ளார். வெளிவிவகார பொதுநலவாய அமைச்சர் அகமது பிரபுவிற்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் அவர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார். குறித்த கடிதத்தில் இலங்கைக்கும் பிரித்தானியாவிற்கும் இடையிலான எதிர்கால வர்த்தக உறவுகள், இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை துஷ்பிரயோகங்களுக்கு நீதியையும் பொறுப்புக்கூறலையும் உறுதி செய்வதற்கான பிரித்தானியாவின் அறிவிக்கப்பட்ட பொறுப்புக்கூறலை அலட்சியப்படுத்தாத விதத்தில் அமைந்திருப்பதை பிரித்தானிய அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும். மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டவர்களின் சொத்துக்களை, விசாக்களை முடக்கும் பிரித்தானியாவின் சர்வதேச தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய இலங்கையின் சிரேஷ்ட அதிகாரிகள் யார் என்பதை பிரித்தானிய அமைச்சர்கள் கருத்தில் எடுக்க வேண்டுமெனவும் அவர் தெரிவித்துள்ளார். காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் ஆவணங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியே கொண்டு செல்லப்படுகின்றமையை அரசாங்கம் தமிழ் மக்களின் காணிகளை அபகரிப்பதன் ஒரு கட்டமாகவே நாங்கள் பார்க்கின்றோம் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே எம்.ஏ. சுமந்திரன் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். குறித்த ஊடக சந்திப்பில் அவர் மேலும் கூறியுள்ளதாவது, இளம் தலைவர்களை சந்திப்பதற்கு இந்திய தூதுவர் அதிக ஆர்வம் காட்டியமையினால் உள்ளூராட்சி மன்ற தலைவர்கள், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள், இளையவர்கள், பெண் உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவரும் ஒரு மணி நேரம் உரையாடுவதற்கு ஏற்பாடுகளை மேற்கொண்டோம். இதன்போது இளம் தலைவர்கள் அரசியல் நிலைப்பாடு தற்போது தமிழ் மக்களிடத்தில் கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ள சில ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் மற்றும் அபிவிருத்தி விடயங்கள் தொடர்பாக தெரியப்படுத்தினர். இதனை செவிமடுத்த இந்திய தூதுவர் அவ்விடயம் தொடர்பாக அவரது நிலைப்பாட்டினை தெரிவித்தார். அரசியல் நிலைப்பாட்டில் வளைமையான நிலைப்பாட்டினையே இந்தியா கொண்டுள்ளதாகவும், அபிவிருத்தி விடயத்தில் பங்களிப்பினை வழங்குவதிலும் ஆர்வமாக இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் 13 திருத்தத்தில் காணப்படுகின்ற போலீஸ் காணி அதிகாரங்களை உடனடியாக அமுல்படுத்தினால் சில ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை தடுக்க முடியும் என எமது தரப்பினர் தூதுவரிடம் தெரியப்படுத்தினர். இதேவேளை மாகாண சபை தேர்தல் பிற்போடப்படுவது பெரும்பான்மை மக்களிடத்தில் தேவையில்லை என்ற கருத்தை பதிவு செய்வதற்கான அரசாங்கத்தின் சூழ்ச்சியாகவே கருதுகின்றோம். ஆகவே அத்தகைய நிலை ஏற்படாமல் தடுப்பதற்கு உடனடியாக மாகாண சபை தேர்தலினை நடத்த அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இதேவேளை சர்வதேச நீதிமன்ற பொறிமுறை அவசியம் என்பதை வெளிப்படுத்தியிருந்தோம். பொறுப்புக்கூறல் விடயம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இருந்து வெளியே கொண்டு வர வேண்டும். மேலும் சர்வதேச நீதிமன்றத்தில் அதனை பாரப்படுத்துவதற்கு ஏதுவாக செயலாளர் நாயகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதைத்தான் எங்களது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளோம். இந்த சபை சர்வதேச நீதிமன்றத்தால் எதனையும் பாரப்படுத்த முடியாது.
ஐக்கிய நாடுகள் அமைப்பில் ஒவ்வொரு சபைக்கும் சில சில அதிகாரங்கள் இருக்கின்றன. இந்த மனித உரிமை பேரவைக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை பாரப்படுத்தும் அதிகாரம் கிடையாது. அந்த அதிகாரம் பாதுகாப்பு சபையிடம் மாத்திரம்தான் இருக்கின்றது. இதனை பல தடவை மக்களிடம் தெளிவுபடுத்தினோம். நாங்கள் கூறியது பொறுப்பு கூறல் விடயத்தை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இருந்து வெளியே கொண்டு வாருங்கள். செயலாளர் நாயகத்தினூடாக பாதுகாப்பு சபைக்கு கொண்டு வர சென்று பொதுச்சபை பாதுகாப்பு சபை ஊடாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பாரப்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறே கூறியிருக்கின்றோம். மேலும் தற்போது முன்வைக்கப்பட்டுள்ள வரைவில் நாங்கள் கேட்டுக்கொண்ட விடயங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. பொறுப்பு கூறல் இந்த பேரவையில் இருந்து வெளியே கொண்டு வரும் விடயம் திட்ட தெளிவாக இருக்கின்றது. இதேவேளை காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் ஆவணங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியே கொண்டு செல்லப்படுகின்றமையை அரசாங்கம் தமிழ் மக்களின் காணிகளை அபகரிப்பதன் ஒரு கட்டமாகவே தாங்கள் பார்க்கின்றோம். ஆவணங்களை அனுராதபுரத்தில் வைத்துவிட்டு தமிழ் மக்களின் தங்களின் தாயகம் என்று கூறும் நிலத்தை என்ன விதமாக அபகரிக்கலாம் என்ற திட்டங்களை வகுப்பதற்காகத்தான் குறித்த ஆவணங்கள் இரவோடிரவாக மாற்றப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்று வரும் நீதி வேண்டிய உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் அம்பாறை மாவட்ட இளைஞர்கள் சிலரும் கலந்து கொண்டு தமது ஆதரவினை வழங்கியுள்ளனர். இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்த வேண்டுமென வலியுறுத்தி யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்று வரும் சுழற்சி முறையிலான உணவு தவிர்ப்பு போராட்டம் 15வது நாளாக இன்றும் தொடர்கின்றது. நீதி வேண்டிய இந்த போராட்டம் நல்லூர் நெல்லையாதீனம் முன்பாக யாழ்ப்பாணம் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றது. குறித்த போராட்டத்திற்கு காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள், அரசியல் பிரதிநிதிகள், சிவில் அமைப்பினர், மத தலைவர்கள் என பலரும் தமது ஆதரவினை தெரிவித்து வருகின்றனர். குறித்த போராட்டத்தின் கோரிக்கைகளாவன இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்துவதன் ஊடாக இலங்கை அரசாங்கத்தினால் புரியப்பட்டுள்ள போர்க்குற்றங்கள், மனித நேயத்திற்கு எதிரான குற்றங்கள் மற்றும் தமிழினத்திற்கு எதிராக இன அழிப்பு என்பவற்றிற்கு சர்வதேச நீதி வேண்டும். தமிழினத்தின் மீதான இன அழிப்பு தொடராது இருப்பதற்கு தமிழ் மக்களின் நியாயமான கோரிக்கைகளாவன மரபுவழி தாயகம், சுயநிர்ணய உரிமை, தமிழ் தேசியம் என அங்கீகரிக்கப்பட வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்து குறித்த சுழற்சி முறையிலான உணவு தவிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கோவிஷீல்டு தடுப்பூசி ஏற்றி கொண்டவர்களில் இதுவரை 30 பேருக்கு குருதி உறைதல் ஏற்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பாக அந்த சங்கத்தின் செயலாளர் மகிந்த பாலசூரிய ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தடுப்பூசி செலுத்தப்பட்டதன் பின்னர் ஏற்படும் சிக்கல் நிலைமைகள் குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தற்போது நாடு முழுவதும் சுகாதார அமைச்சின் பரிந்துரையின் அடிப்படையில் கொரோனா நோயை தடுப்பதற்காக கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த நடவடிக்கைகளுக்கு மத்தியில் சில ஒவ்வாமை தன்மைகள் குறித்து அறிக்கை இடப்படுகின்றன. அதன்படி 30 பேருக்கு குருதி உறைதல் ஏற்பட்டுள்ளது. அது தவிர காய்ச்சல் மற்றும் உடல் வலி போன்ற நிலைமைகளும் காணப்படுகின்றதாகவும் அவை சாதாரணமானவை என தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவினர் தெரிவிக்கின்றனர். எனினும் இலங்கையில் பதிவான குறித்த எண்ணிக்கையானது ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடும்போது மிகவும் குறைந்தளவானது என்றும் பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் செயலாளர் மகிந்த பாலசூரிய தெரிவித்துள்ளார். ராஜபக்ஷ குடும்பத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்த பல்வேறு நபர்கள் முயற்சித்து வந்தாலும் ராஜபக்ஷ குடும்பம் என்பது அவ்வாறான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய குடும்பம் அல்ல என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மாகாண சபை பிரதிநிதிகள் ஒன்றியத்தின் உறுப்பினர்களுடனான சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார்.
மஹிந்த ராஜபக்ஷ என்பவர் எமது நாட்டில் மாத்திரமல்ல, நான் நினைக்கின்றேன் முழு ஆசியாவையும் எடுத்துக்கொண்டால் அவரே சிரேஷ்ட தலைவர் என்பது எமக்கு தெரியும். அவர் அரசியல் அனுபவம் மிக்கவர். அவரது தலைமைத்துவத்திடம் எந்த தலைவரும் நெருங்க முடியாது. இப்படியான தலைவர் கட்சிக்கு தலைமை தாங்கும் போது நாட்டை முன்னெடுத்து செல்ல எனக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கின்றது. எமது வெற்றியில் பிரதான சாதகம் மஹிந்த ராஜபக்ஷ என்ற கதாபாத்திரம்தான். அத்துடன் ஃபெசில் ராஜபக்ஷ கட்சியை உருவாக்கி அரசாங்கத்தை ஏற்படுத்தவும் வெற்றியை பெறும் சூழ்நிலையையும் நாட்டில் உருவாக்கினார் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படியான இரண்டு தலைவர்களுடன் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல எனக்கு மிகவும் இலகுவாக இருக்கின்றது. இவர்கள் இருவருடனே அரசாங்கத்தை முன்னெடுத்து செல்ல எதிர்பார்த்துள்ளேன் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். தற்போது நடைபெற்று வரும் ஜெனீவா மனித உரிமைகள் பேரவை மாநாட்டில் பங்கேற்றுள்ள அதிகாரிகள் மனித உரிமைகள் பேரவையில் விடுதலை புலிகளின் கொடியை ஏற்று அனுமதித்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று விசனம் வெளியிட்டுள்ளது. விடுதலை புலிகளை ஐரோப்பிய ஒன்றியம் தடை செய்திருந்தாலும் சுவிஸ் போலீசார் விடுதலை புலிகளின் கொடியை ஏற்றுவதை நிறுத்தவில்லை. விடுதலை புலிகளின் கொடி மனித உரிமைகள் பேரவையின் முன்னுள்ள ஒரு சுரங்க சின்னம் அருகே ஏற்றப்பட்டுள்ளது. ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையும் விடுதலை புலிகளின் கொடியை ஏற்றியதற்கு ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை என அந்த ஊடகம் மேலும் தெரிவித்துள்ளது. இதேவேளை ஜெனீவா நகரில் விடுதலை புலிகள் அமைப்பின் செயற்பாடுகளுக்கு தடை விதிக்கப்படவில்லை என்பதுடன் அந்த அமைப்பின் ஆதரவாளர்கள் விடுதலை புலிகளின் கொடிகளுடன் தமது செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாங்கள் யாழ்ப்பாண தலைவர்களின் கதைகளை கேட்டே துப்பாக்கி ஏந்தி போராடினோம் என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட அபிவிருத்தி குழுவின் இணைத் தலைவருமான சிவநேசதுரை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி மக்களை முன்னேற்றுகின்ற பலப்படுத்துகின்ற கட்சியாகும். எங்கள் வேலை திட்டம் மிக தெளிவானது. நாங்கள் நடைமுறைக்கு சாத்தியமான விடயங்களையே சொல்கின்றோம். புதிய அரசாங்கத்தின் கொள்கையினால் மட்டக்களப்பு மாவட்டம் நன்மை அடைகின்றது. நாங்கள் இந்த அரசாங்கத்தின் கொள்கைகளை முறையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கடந்த காலங்களில் பிறரை எதிர்பார்த்திருந்து மிகவும் பின்தங்கிவிட்டோம். ஆனால் இப்போதுதான் நாம் அனைத்தையும் செய்ய போகின்றோம். ஆனால் இன்று சாணக்கியன் போன்ற தமிழ் அரசியல்வாதிகள் எங்களை தாக்குவதிலேயே குறியாக இருப்பதோடு நடைமுறைக்கு சாத்தியமற்ற விடயங்களை பேசி வருகின்றனர் என்றார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவம் தற்போது நாட்டிற்கு அத்தியாவசியமானதாகியுள்ளது. எதிர்கட்சி உறுப்பினர்கள் மாத்திரமல்ல, ஆளும் கட்சியிலிருந்தும் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்புரிமை பெற்றுக்கொள்ளுமாறு கோரிக்கை விடுத்தனர். எனவே நீண்ட நாள் கோரிக்கைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை கருத்தில் கொண்டும் நாட்டின் தற்போதைய நிலைமைகளை கருத்தில் கொண்டும் சாதகமான தீர்மானத்தை எடுத்துள்ளதாக ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். இதன் அடிப்படையில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே மீண்டும் நாடாளுமன்ற உறுப்புரிமையை பெற்றுக்கொள்ளவுள்ளார். கடந்த பொது தேர்தல்களில் பின்னடைவுகளை சந்தித்திருந்த ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஒரு தேசிய பட்டியல் ஆசனமே உரித்தானது. இந்த தேசிய பட்டியல் ஆசனத்தில் யார் நாடாளுமன்றம் செல்வது என்ற இழுபறி நிலை மிக நீண்ட காலமாக காணப்பட்டது. இவ்வாறானதொரு நிலையில் பலரினதும் வேண்டுகோளில் கிணங்கி தேசிய பட்டியல் ஆசனத்தை பெற்றுக்கொள்ள ரணில் விக்ரமசிங்கே விருப்பம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐநா மனித உரிமைகள் பேரவையின் இலங்கை தொடர்பான திருத்தப்பட்ட தீர்மானம் ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையால் நேற்று வெளியிடப்பட்டது. இந்த புதிய தீர்மானத்தில் கொரோனா வைரஸால் இறந்த முஸ்லிம்களின் உடல்களை கட்டாயமாக தகனம் செய்வதற்கான ஆட்சேபனை பிரிவை நீக்கவில்லை. கொரோனா வைரஸ் தொற்று நோய்க்கு பதிலளிக்கும் விதமாக மத சுதந்திரம் மற்றும் சிறுபான்மையினர் ஓரங்கட்டப்படுதல் ஆகியவற்றின் தாக்கங்கள் திருத்தப்பட்ட தீர்மானத்தின் மேலதிக விவரங்களாக கொடுக்கப்பட்டுள்ளன. நல்லிணக்கம், பொறுப்பு கூறல் மற்றும் இலங்கையில் மனித உரிமைகள் மேம்படுத்தல் என்ற கருப்பொருளின் கீழ் குறித்த தீர்மானம் கனடா, ஜெர்மனி, மலாவி, மாண்டினீகிரியா, வடக்கு மெசிடோனியா,
பிரித்தானியா மற்றும் வடக்கு அயர்லாந்து ஆகிய நாடுகளால் முன்வைக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள அனைத்து இன மற்றும் மத குழுக்களின் உரிமைகளையும் மதித்து நிலையான அமைதி மற்றும் மேம்பாட்டுக்கான அரசியல் தீர்வை அடைவதற்கான ஒரு பரந்த நோக்கத்துடன் இலங்கை அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை இந்த தீர்மானம் வலியுறுத்துகின்றது. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை மறுமதிப்பீடு செய்ய ஐநா மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்ட திருத்தப்பட்ட தீர்மானம் கூறியுள்ளது. சர்வதேச மனித உரிமைகளுக்கும் அதை மீட்டெடுக்கும் வேறு எந்த சட்ட செயல்முறைக்கும் இலங்கை அரசாங்கத்தின் பொறுப்பு நிறுவப்பட வேண்டுமென்று தீர்மானம் கூறுகின்றது. வடக்கு கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் இலங்கை அரசாட்சியாளர்களின் முக்கியமான தமிழின அழிப்பு நடவடிக்கைகளை எதிர்த்தும் அவ்வாறான நடவடிக்கைகளை இழைத்தவர்களை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரிக்க வேண்டுமெனவும் இவ்வாறான இனவழிப்பு நடவடிக்கைகள் மீள நிகழாமல் தடுக்கவும் குற்றங்களுக்கான பொறுப்புக்கூறலை அரசு ஏற்றுக்கொள்ள வைப்பதற்கான பிரேரணியை எதிர்வரும் ஐநா மனித உரிமை பேரவையில் நிறைவேற்ற வேண்டுமென்றும் சர்வதேச நாடுகளுக்கு வேண்டுகோள் விடுத்து எதிர்வரும் புதன்கிழமையன்று பேரணியொன்றை நடாத்துவதற்கு அழைப்பு விடுத்துள்ளனர். குறித்த இவ்வேண்டுகோளை ஏற்று அப்பேரணிக்கு ஆதரவு வழங்குவோம் என இலங்கை தமிழரசு கட்சி தலைவர் மாவை சேனாதிராசா தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, தமிழினத்தின் தமிழர் தேசத்தின் விடுதலைக்காகவும் விடிவுக்காகவும் தமிழினத்தின் எதிர்கால சந்ததி இளைய சமுதாயத்தின் அர்ப்பணமிக்க செயற்பாடுகளுக்கு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு ஆதரவு வழங்குவோம். சென்ற திங்கட்கிழமைகளில் 3 முதல் 7 வரை அணிதிரண்ட மக்கள் பலத்தை பேண வேண்டும். பலவீனமடையவிடக்கூடாது. ஐநா மனித உரிமை பேரவையின் 46வது கூட்டத்தொடரில் இலங்கை மீது முன்வைத்த மனித உரிமை பேரவை ஆணையாளரின் அறிக்கை மிகவும் காத்திரமானதாகும். அவ்வறிக்கையின் அடிப்படையில் இலங்கை மீது ஒரு தீர்மானம் பேரவையில் எடுக்கப்படுமானால் அதற்கு அப்பாலும் இலங்கையை சர்வதேச குற்றவியலில் விசாரணைக்கு சிபார்சு செய்யப்படுமானால் அவை கணிசமான முன்னேற்றமாக அமையும். ஆணையாளரின் அந்த அறிக்கையை ஏற்கனவே நாம் வரவேற்கின்றோம். ஆனால் இலங்கை மீதான பேரவை ஆணையாளரின் அந்த அறிக்கையின்படி நிறைவேற்றக்கூடிய தீர்மானங்களை எடுப்பதற்கு போதிய பெரும்பான்மையை பெற வேண்டும். அதற்கான இராஜதந்திர முயற்சிகள் இடம்பெறுகின்றன. 2012 மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் போது பல பாடங்களையும் அத்தீர்மானத்தை நிறைவேற்ற இராஜதந்திர யுத்திகளை கையாண்ட விதம் அதன் அனுபவங்களை கற்றுக்கொண்டோம். 2015 31 தீர்மானத்தை நிறைவேற்ற ஏற்பட்டிருந்த ஆட்சி அரசியல் அரசு சந்தர்ப்பங்கள் தற்போது இல்லை. தற்போதைய அரசு ஏற்கனவே நிறைவேற்றிய தீர்மானங்களிலிருந்து விலகியிருக்கின்றது. பேரவை ஆணையாளரின் அறிக்கையை நிராகரித்து நிற்கின்றது. இருப்பினும் மனித உரிமை பேரவையில் எடுக்கப்படக்கூடிய உச்சபட்ச தீர்மானங்களை எடுக்கக்கூடிய பெரும்பான்மையை பெற வேண்டும். அவற்றை வென்றெடுக்க வேண்டும். இன்றைய உடனடி பணி அதுதான். மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றக்கூடிய தீர்மானங்களை நிறைவேற்ற வேண்டியதும் தேவையானதே. மனித உரிமை பேரவையில் நிறைவேற்ற முடியாத விதிமுறைகள் உண்டு. அவற்றை நிறைவேற்ற பாதுகாப்பு சபையில் தீர்மானம் எடுக்கப்பட வேண்டியது மிகுந்த சவாலுக்குரியதாகும். அவ்வாறான சந்தர்ப்பம் உருவாக வேளாண்மை சக்திகளின் இராஜதந்திரோபாய வெற்றிகள் அவசியமானவையாகும். அவ்வாறான வெற்றிகள் நீண்ட நிபுணத்துவம் நிறைந்த செயற்பாடுகளினாலேயே சாத்தியமாகும். அதுவரை மனித உரிமை பேரவையில் எடுக்கக்கூடிய பொருத்தமான உச்சபட்ச தீர்மானங்களை நிறைவேற்றும் சந்தர்ப்பங்களை இழக்கக்கூடாது. மனித உரிமை பேரவை தீர்மானங்கள் தொடர வேண்டும். பாதுகாப்பு சபையில் நாம் தீர்மானித்து நிற்கும் தீர்மானங்களை நிறைவேற்றினாலும் அவற்றை நடைமுறைப்படுத்துவது இன்னொரு பாரிய சவாலாகும். அதுவரை நடைமுறையில் இலங்கையில் தமிழர் தேசம் தமிழ் மக்கள் பாதுகாக்கப்படுவதற்கு புதிய அணுகல் முறைகளும் பொறிமுறைகளும் வேண்டும். இந்நிலையில் தமிழ் தேச மக்கள் இலங்கையிலும் சர்வதேச அரங்கிலும் ஒரே குரலில் உயர்த்த நிபுணத்துவ பங்களிப்புடன் ஒன்றுபட்ட கட்டமைப்பில் செயற்பட திடசங்கற்பத்துடன் உறுதி கொள்ள வேண்டும். அந்த வழியில் இடம்பெறும் அனைத்து ஜனநாயக செயற்பாடுகளையும் ஆதரிப்பதும் ஈடுபடுவதும் இன்று வேண்டியதாகும். எனவே 17/3/2021 நடைபெறவுள்ள பல்கலை மாணவர் அழைப்பினை ஏற்று அப்பேரணி வெற்றி பெற நாம் அனைவரும் ஒன்றுபட்டு உழைப்போம் என்றுள்ளது.
ஜெனீவாவில் ஐநா மனித உரிமைகள் சபையில் இலங்கைக்கு எதிராக முன்மொழியப்பட்டுள்ள பிரேரணையின் இறுதி வடிவம் பெரும்பாலும் தீர்மானிக்கப்பட்டு வரையறை செய்யப்பட்ட நிலையில் 20 நாடுகள் வரையில் அதற்கு ஆதரவாக வாக்களிப்பதற்கு இணங்கியிருக்கின்றன என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கை அரசுக்கு ஆதரவாக திடமாக நிற்போம், பிரேரணியை எதிர்த்து வாக்களிப்போம் என 8 அல்லது 9 நாடுகள் மட்டுமே உறுதியளித்திருக்கின்றன என்றும் கூறப்பட்டது. ஐநா மனித உரிமைகள் சபையின் 47 நாடுகளில் 20 நாடுகளின் ஆதரவை இலங்கைக்கு எதிரான பிரேரணை மீது திரட்டியுள்ள பிரிட்டன், ஜெர்மனி, கனடா, மென்டினிகாரோ, மேசிடோனியா ஆகிய அனுசரணை நாடுகள் குறைந்தது இன்னும் 4 நாடுகளின் ஆதரவை உறுதிப்படுத்துவதில் தீவிரமாக இருக்கின்றன என்றும் கூறப்பட்டது. அங்கத்துவ நாடுகளில் அரைவாசிக்கும் மேற்பட்டவற்றின் ஆதரவுடன் வாக்கெடுப்புக்கு செல்வதே தங்களுக்கு பலமானது வலுவானது என இந்த பிரேரணையின் அனுசரணை நாடுகள் கருதுகின்றன. பிரேரணை மீதான வாக்கெடுப்புக்கு இன்னும் 8 நாட்கள் இருப்பதனால் அந்த 4 நாடுகளின் ஆதரவை கூட எட்டிவிடலாம் என அனுசரணை நாடுகள் தரப்பில் கூறப்படுகின்றது. தமக்கு 10 நாடுகளின் ஆதரவு இருக்கின்றது என இலங்கை கூறினாலும் அது வாக்கெடுப்பு சமயத்தில் 8 அல்லது 9 குறைந்துவிடும் என விடயமறிந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்த வாக்கெடுப்பில் பல நாடுகள் பங்கெடுக்காமல் நடுநிலைமை வகிக்கக்கூடும் என்பதனால் இப்போது தமக்கு கிடைத்துள்ள 20 நாடுகளின் ஆதரவுடனேயே பிரேரணியை தீர்மானமாக வெற்றிகரமாக அனுசரணை நாடுகள் நிறைவேற்றிக் கொள்ளும் என்றும் கூறப்பட்டது. இதற்கிடையில் இந்த பிரேரணியை எதிர்த்து வாக்களித்து தங்களுக்கு ஆதரவு நல்கும்படி அங்கத்துவ நாடுகளின் தலைவர்களை இலங்கை நேரடியாக தொடர்பு கொண்டு கோரி வருகின்றது. அந்த வகையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் இலங்கை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நேற்று தொலைபேசி மூலம் ஆதரவு கோரினார். வெறும் சில நாட்டு தலைவர்களுடன் அவர் பேசினார் என்று கூறப்பட்டது. ஏனைய நாடுகளின் தலைவர்களுடன் இலங்கை வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன தொடர்பு கொண்டு ஆதரவு கோரி வருகின்றார் எனவும் கூறப்பட்டது.